ஹாய் ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, போட் டீம் அப்படின்ற இந்த ஆப் வந்து எதுக்காக பயன்படுது, நம்ம போட் டீம் ஆப்ல அக்கௌண்ட்டை எப்படி நம்ம கிரியேட் பண்றது, இதை பத்தின ஒரு சில டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அப்போ நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, போட் டீம் அப்படின்ற இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இந்த ஆப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஸ்ட்ரைட்டாக இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் வந்து பண்ணிட்டு ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இப்படி தான் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த பேஜில் கீழே பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் காலிங் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நமக்கு எதுக்கு இந்த இடத்துல ஸ்டார்ட் காலிங் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த போட் டீம் அப்படின்ற இந்த ஆப் வந்து நம்ம ஆடியோ கால் அண்ட் வீடியோ காலை வந்து நம்ம கிளியராக பேசுறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆப் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நமக்கு வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இது போல நிறைய ஆப்ஸ் வந்து இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் போலவே நம்ம வந்து போட் டீம் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். வாட்ஸ்அப், டெலிகிராம் போலவே நம்ம போட் டீம் அப்படின்ற இந்த ஆப்பை பயன்படுத்திக்கலாம். இப்போ போட் டீம் அப்படின்ற இந்த ஆப்பை யார் யாரெல்லாம் ரொம்ப அதிகமா பயன்படுத்துவாங்க சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து இந்தியால இருந்து வெளிநாடுக்கு வந்து நிறைய பேர் போயிருப்பாங்க. அவங்க கிட்ட இப்ப வீடியோ கால் அண்ட் ஆடியோ கால் பேசுறதுக்காக இந்த ஆப் வந்து பயன்படுத்துவாங்க. அப்படி அவங்க கிட்ட வீடியோ கால் பேசும்போது கிளியரா வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். இது போல போட் டீம், ஈமோ போன்ற நிறைய ஆப்ஸ் வந்து இருக்கு. போட் டீம் ஆப் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிளியராவே வந்து வீடியோ கால் ஆடியோ கால் வந்து பேசிக்கலாம். இப்போ இந்த போட்டி மேப் அப்படின்றது அதர் கண்ட்ரியில் இருக்கவங்க கூட பேசுறதுக்காக மட்டும் இல்லை, நம்ம வந்து இந்தியாவில இருந்து கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸை நம்ம காண்டாக்டில் வச்சு அவங்க கூட நம்ம சேட் அண்ட் வீடியோ கால் அண்ட் ஆடியோ கால் வந்து நம்ம பண்ணிக்கலாம் ஈஸியாக. இப்போ நீங்கள் போட்டி மேப்பை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கீழே பாட்டமில் ஸ்டார்ட் காலிங் சொல்லிட்டு இருக்கோம். ஸ்டார்ட் காலிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த பேஜில் இந்த பர்மிஷனுக்கு அலோவ் பண்ண சொல்லுவாங்க, அலோவ் பண்ணிக்கோங்க இந்த பர்மிஷனுக்கு. ஓகே, அலோவ் கொடுத்த பிறகு நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இதில் இந்தியா செலக்ட் இப்போ டிஃபால்ட்டில் செலக்ட் ஆயிருக்கு. நீங்கள் வந்து வேறு கண்ட்ரியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கண்ட்ரியை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே, இதில் வந்து பாருங்கள் சைடில் ஒரு ஆரோ இருக்குது, இந்தியாவுக்கு நேராக உங்களுடைய கண்ட்ரி இருந்தால் அதுக்கு பக்கத்தில் ஒரு ஆரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் கண்ட்ரி லிஸ்ட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து உங்களுடைய கண்ட்ரி எதுவோ அந்த கண்ட்ரியை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து பாருங்கள் இந்தியா அப்படின்றதுனால இந்தியா சொல்லி செலக்ட் பண்ணிக்கிறேன். மேலே வந்து சர்ச் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து உங்களுடைய கண்ட்ரி நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணும்போது உங்களுடைய கண்ட்ரி வந்து வரும், அந்த கண்ட்ரி வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து கிளிக் பண்ணி ஆட் பண்ணிட்டு, ஆட் பண்ணிட்ட பிறகு ப்ளஸ் நைன் சொல்லிட்டு அந்த கண்ட்ரி கோட் வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து என்டர் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து என்னுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணி முடிச்சிட்டேன். என்டர் பண்ணி முடிச்சிட்ட பிறகு கீழே பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் சொல்லிட்டு இருக்குது, நெக்ஸ்ட் வந்து நம்ம கிளிக் பண்ணுவோம். ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, அப்போ நீங்கள் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜில் உங்களுக்கு மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி மெசேஜுக்காகவும் அதுக்கப்புறம் டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீசஸ்க்காகவும் ப்ரைவசி பாலிசிக்காகவும் இதில் வந்து ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதில் வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி டிக் ஆகிதான் இருக்கும், டிக் ஆகல அப்படின்னா டிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய போட்டிம் ஆப்பில் டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ் அப்படி சொல்லிட்டு ப்ளூ கலரில் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணி டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸை படிச்சு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரைவசி பாலிசி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ப்ளூ கலரில், அதை கிளிக் பண்ணி ப்ரைவசி பாலிசியை படிச்சு பார்த்துக்கோங்க. நீங்கள் எல்லாமே டோட்டலாக படிச்சு பார்த்துட்ட பிறகு இதில் இருக்கக்கூடிய செக் பாக்ஸ்லாம் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்ட பிறகு கீழே பாட்டம் இருக்கக்கூடிய கண்டினியூ வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் கண்டினியூ வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்டர் கோட் சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு கோடு வந்து சென்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து அவங்க போட் டீம் சைட்லேருந்து எங்கே கோட் சென்ட் பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இப்போ இதில் என்டர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கணும். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி அப்படின்னா வாட்ஸ்அப் வழியாக உங்களுக்கு கோட் வந்து சென்ட் பண்ணிருப்பாங்க. ஓகே, இப்போ நான் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணும்போது இதில் வந்து பாருங்கள் ஹலோ சென்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹலோ சென்ட் சொல்லிட்டு இப்போ இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா போட் டீம் சைட்லேருந்து அமைச்சிருக்கக்கூடிய அந்த ஓடிபி. இந்த ஓடிபி இந்த கோடை வந்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி கோட் சொல்லிட்டு இருப்பாருங்க, காப்பி கோடை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ணிட்ட பிறகு திரும்ப நான் போட் டீம் அப்படின்ற இந்த ஆப்க்குள்ளே வந்துடுறேன். ஓகே, இப்போ நான் திரும்ப இந்த பேஜுக்குள்ளே வந்துட்டேன். இந்த பேஜுக்குள்ளே வந்துட்டு இப்போ நீங்கள் காப்பி பண்ண அந்த கோடை பேஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க. நோட் பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது போல லோடிங் வந்தாகும். லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இதில் வந்து கண்டினியூ கொடுக்க சொல்லும். இப்போ வந்து கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. அதாவது உங்களுடைய மொபைல் காண்டாக்டில் இருக்கவங்களாம் யாருன்னா போட் டீமில் இருந்தால் அதை வந்து நீங்கள் தொடர்ச்சி அவங்க கூட சேட் பண்ணிக்கிற மாதிரி. ஓகே, இதில் வந்து பாருங்கள் இதில் அலோ கேட்குது, இந்த பர்மிஷன் அலோ கொடுத்துக்கோங்க. ஓகே, எல்லா பர்மிஷன் அலோ கொடுத்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லோடிங் ஆகும். இப்போ லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு இப்படி வருது, இதில் வந்து உங்களுடைய ஏஜ் என்னவோ அது கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு 18 வயசுக்கு மேலே இருந்தால் ஐஎம் 18 அண்ட் அபோவ் சொல்லிட்டு இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 18 வயசு கீழே இருக்கீங்க அப்படின்னா கீழே ரெண்டாவது இருக்கக்கூடிய ஐஎம் அண்டர் 18 இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் எதுனா ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. பட் செலக்ட் பண்ணால் லோடிங் ஆகிறது லேட் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம பேக் வந்துடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து நம்மளுடைய போட்டிம் அக்கௌண்ட்டை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் பண்ணிட்டு நம்ம உள்ளே வந்து வந்தாச்சு. இதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட நீங்கள் வந்து வீடியோ காலாக இருக்கட்டும், ஆடியோ காலாக இருக்கட்டும், இல்லை சேட் பண்ணுறதா இருக்கட்டும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து என்னுடைய ஒரு ஃப்ரெண்டு கூட நான் வந்து சேட் வந்து பண்ணுற மாதிரிங்க. இப்போ புதுசாக ஒருத்தவங்க கூட சேட் பண்ணுறேன் அப்படின்னா மேலே டாப்பில் ரைட் சைடில் இருக்கக்கூடிய ப்ளஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி அப்படின்னா இதில் நியூ சேட் சொல்லிட்டு இருக்கோம், நியூ சேட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அப்படின்னா இதில் வந்து உங்களுடைய காண்டாக்ட் லிஸ்ட்லாம் ஷோ ஆகும். இப்போ உங்கள் காண்டாக்டில் இருக்கவங்க கூட யார் கூட நீங்கள் சேட் பண்ணுமோ அவங்களுடைய
கான்டாக்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக ஒரு கான்டாக்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். மேலே வந்து சர்ச் பாக்ஸ் இருக்குது, அதில் வந்து அவங்களுடைய கான்டாக்டை நீங்கள் வந்து டைப் பண்ணும்போது, நேமை டைப் பண்ணும்போது அவங்களுடைய கான்டாக்ட் வரும். நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அவங்க கூட சாட் வந்து பண்ணலாம். ஓகே, நான் கிளிக் பண்ணிட்டு பிறகு கீழே வந்து மெசேஜ் சொல்லிட்டு பாருங்க. இதில் வந்து அவங்களுக்கு என்ன மெசேஜ் நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அவங்களுக்கு நீங்கள் வீடியோ காலாக இருக்கட்டும் ஆடியோ காலாக இருக்கட்டும் நீங்கள் வந்து ஈஸியாக பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நான் பேக் வந்துடுறேன். இப்போ இந்த சாட் பேஜில் நீங்கள் அவங்க கூட பண்ணுற சாட்ஸ் எல்லாமே சாட் பேஜில் இருக்கும். இப்போ நான் வந்து அவங்களுக்கு வீடியோ கால் வந்து பண்ணுறேன் பாருங்க. ஓகே, வீடியோ கால் பண்ணும்போது இதில் வந்து கிராண்ட் பர்மிஷன் சொல்லிட்டு இப்போ ஒரு சில பர்மிஷன்லாம் கேட்கும். எல்லா பர்மிஷனுக்கும் இது போல் நீங்கள் வந்து அலோ வந்து கொடுக்கணும் இந்த பாப்பப்பில். ஓகே, நான் வந்து எல்லா பர்மிஷனுக்கும் அலோ வந்து கொடுக்குறேன் பாருங்க. ஓகே, இதில் வந்து காட்டிட் கொடுத்துக்கிறேன். காட்டிட் கொடுத்த பிறகு இதில் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. போட்டி மேப் வந்து ஆன் பண்ணலாம் அப்படின்னா அதில் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. எனபிள் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து எனபிள் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ எனபிள் பண்ணிட்டு பிறகு இப்போ உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வீடியோ கால் வந்து சென்ட் ஆகும். ஓகே, இது போல் நீங்கள் வந்து எனபிள் பண்ணி நீங்கள் வந்து வீடியோ கால் வந்து அவங்ககிட்ட பேசிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் போட்டி மேப்போட அந்த ப்ரொஃபைல் அந்த ப்ரைவசியை பற்றிலாம் நான் வந்து நிறைய வீடியோ மேக் பண்ணி போடலான்னு இருக்கேன். அதனால் தொடர்ச்சியாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவாக நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணால் அந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.